என்ன அம்மாவோட மடியில படுத்து போட்டு கொஞ்சிட்டு இருக்கிய என்ன ஏமாட்டி ஓ வாய நீ மூடவே மாட்டியா என் பிள்ளை ஏதோ தலை வலிக்கணும் வந்து செத்த நேரம் என் மடியில கண்ணு அசைச்சு இருக்கா அது உன் கண்ணுக்கு பொறுத்தலையா என்ன நீ தான் தெத்தியா இல்ல எப்படி என்ன மட்டி அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க கூறு கட்டவள ராத்தி சக்கரை மாதிரி ஒளராம உன் மாமியாருக்கு போன போட்டு நாள் கடைக்கு வராங்களா என்னன்னு கேளு கல்யாண நாள் வரைக்கும் இத்தனை நெருங்கிக்கிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு உன் கல்யாண தேதி என்ன சொல்லல நிறைய வேலை இருக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு நகை இருக்கு வேற போனோம் இன்னும் என் செல்ல மோட இப்ப முடிச்சுட்டாங்க அவன் எழுந்துச்சு நம்ம போனான் மோட அவன் புருஷங்கிட்ட போய் போன போட்டு என்னன்னு கேளு கேட்டுட்டு வந்துட்டு சொல்லு அதை விட்டுட்டு ராத்தி சக்கரை மாதிரி ஒளரி கிடக்காத சொல்லுதேன் இப்பவே வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன் சாரி மன்னிச்சுக்கோங்க இடையில கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாம போயிடுச்சு சும்மா ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் பாத்துக்கோங்க சோ அதனால இனிமே கண்டினியூஸா வரும் பாத்துக்கிடுங்க எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நம்ம நெட்டமாருக்கும் கல்யாண தேதி குறிச்சாச்சு கூடி வச்சுக்கிற அந்த தேதியும் உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க தயவு செய்து நம்ம வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க வியூஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது பாத்துக்கிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணணும் நீங்க குடுக்கற தைரியத்துலதான் நாங்க பண்ண முடியும் நீங்க யாருமே பாக்கலன்னா எப்படி மனசு சங்கடமா இருக்காது தயவு செய்து வீடியோவை பாருங்க மக்களே சரி குண்டமா அப்ப போய் நான் ரெடி ஆயிட்டு எங்க அம்மா கூட்டி நான் வரேன் நீங்க அப்படியே நாள் கடைக்கு வந்துருங்க என்ன சரி நடமாடு யோ நான் ஷாப்பிங் போயிட்டு வரையா ஏண்டி வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு எங்க சுத்துறதுக்கு தெரியுத கோண கழிச்சிருக்கி நம்ம நெட்டமாடு இருக்காளையா அவ கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதுக்காக எல்லாரும் போறாங்களா சரி அதான் என்னையும் கூப்பிட்டாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா சீக்கிரமா வந்துருவேன் அவளும் தானே எடுக்க போறாங்க ஏன்னா உனக்கு எடுக்க போறது மாதிரி துள்ளி நிக்க போ இல்ல போய் சூடாக மாமனுக்கு ஒரு காப்பியை போட்டு கொண்டு வா வேலையில போறவன் நம்ம உசுர வாங்கறதுக்குனே வாசல உட்காந்துகிட்டு இருக்கான் பக்கத்துல சிஞ்சாங்க அடிக்கிறதுக்கு அவன் அம்மையும் சேர்ந்து உட்காந்துகிட்டு இருக்கான் இப்ப எப்படி போறதுன்னு தெரியலிய எதுக்கும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கேட்டு பாப்போம் ஐயோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேயா அப்பனா சரி ஒண்ணு பண்ணுவோம் நானும் உன் கூட சேர்ந்து வரேன் ஏமா நீ வயித்துல புள்ளிய வச்சிருக்க பத்தியா அதுவும் இல்லாம நீ ஒரு கோண கழிச்சிருக்கி வேற ஏன்னையாவது மயக்கம் போட்டு விழுந்துருமா வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஆள் வேணும்ல அதனால நானும் உன் கூட சேர்ந்து வரேன் என்ன அடக்கேயாங்க வந்து போல சரிமா அப்ப நான் போயிட்டு வரேன் சரிப்பா நமஸ்தே ஜி வாங்குமா என்ன பண்ணணும் உங்களுக்கு இந்த பாருங்க சேட்டையா என் மோளுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன் அவளுக்கு ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கலாம்னு இங்க வந்தேன் ஒரு நல்ல நெக்லஸா பார்த்து எடுத்து போடுங்க பாப்போம் வாங்குமா வாங்குமா இது இப்போ வந்துட்டு நியூ டிசைன்மா பிடிச்சிருக்கான்னு பாருங்க என்ன வரமா நிக்க வந்து பாருவா உனக்கு என்ன
இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தாமா? ஏமா சொல்ல மாட்டி, எனக்கு இது ரெண்டு பிடிச்சிருக்குமா? என்ன இப்படி காதலாம் வலிக்குது? சே, இந்த பொம்பளை தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தாலும் சரி, இல்ல நகை எடுக்க வந்தாலும் சரி, எப்படி நடந்தா இப்படி நிக்காதுவோ தெரியலையம்மா. சி, கெத்த நேரம் சுவாட்டாளியால போய் உக்காருவோம். நீ வேற எனக்கு அழகா இருக்கும் எது போட்டாலும் எனக்கு வெக்கமா இருக்கு. ஏடி செம்மனிக்கு என்ன, எனக்கு நகை எடுக்க வந்துட்டு ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீல என்ன? அது ஒண்ணும் இல்லடி நட்டமாரு, என் புருஷன் சூனா பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, அதுதான் குண்டமா கேட்டுட்டு இருக்கு. என்ன அலுசமா உன் புருஷன் சூனா பண்ணவ நான் கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கே அப்படின்னு அந்த கொடுமையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால என்னடி இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும். யாமியா சேட்டு, உங்க கடைக்கு வந்து இவ்வளவு நகை எடுத்துட்டு ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்கலாம் எப்படி? கண்டிப்பாமா கண்டிப்பாமா, இருங்க உங்களுக்கு நான் சூஸே சொல்றேன். ஹலோ பெட்டமா, நம்ம கடைக்கு ஒரு ஆறு ஜூஸ் இருந்ததுமா? சொல்லியாச்சுமா, இப்ப வந்துடும், நீங்க போய் உட்காருங்க, நான் நகையெல்லாம் பேக் பண்ணி எடுக்கேன். என்னன்னு மேடம், எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். நீங்களும் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். சின்னப்பனா, நமக்கெல்லாம் ஜூஸ் வந்துட்டு இப்படி ஒரு அழகான தீர்வு வரணும்னு தெரியாம போச்சே. வந்தாங்க சரி, கிளம்புவோமா? என்ன என்ன இவ்ளோ பசங்க, நம்ம ஊர் போகக்கூடிய பசங்க காணுமே. செத்த போறேன் டி, வரும்